இப்ப நமக்கு இருக்கிற கம்பெனி, பிசினஸ், பேரு, புகழ் எல்லாமே நீ கொடுத்த நம்பிக்கையில வந்ததுதான். அதெல்லாம் ரொம்ப நல்லா போகும்போது அத பாக்குறதுக்கு நீ இல்லையேங்கிற வருத்தம் தான் எனக்கு எப்பவுமே இருக்கும். அதை விட பெரிய விஷயம், நம்ம பசங்க அவங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் தனியாவே நானே சந்தோஷப்பட்டு. பரவாயில்ல மனோகர், பிள்ளைங்களை நல்லா வளர்த்திருக்கீன்னு என் தோள்ல நானே தட்டி கொடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப கொடும கஸ்தூரி அதெல்லாம். நான் சாமி கும்பிடும் போதெல்லாம் கேட்கிற ஒரே கேள்வி, கஸ்தூரிய ஏன் என்கிட்ட இருந்து இவ்வளவு சீக்கிரம் படிச்சுக்கிட்டேன்னுதான். என்னைக்காவது ஒரு நாள் உன் முகத்தை ஒரு தடவை பார்க்க முடியாதான்னு நிறைய தடவை ஏங்கியிருக்கேன். ஆனா கடைசியில ஏதோ அதிசயம் நடந்த மாதிரி நீ என்கிட்ட வந்து சேர்ந்துட்ட. பேசுறதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, என்ன யாருன்னு தெரியுதான்னு கூட தெரியல. நான் ஒருத்தன், நான் பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். டைம் ஆயிடுச்சு, நீ தூங்க. என்னங்க கஸ்தூரி, என்ன சொன்ன? என்னங்க? என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் யாருன்னு தெரியுதா? தெரியுதா கஸ்தூரி? ஏய்